மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நரம்பு தளர்ச்சியை போக்குகிற மூலிகைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய அனுபவமாக சொன்னது, என்னை அணுகுகிறவர்களுக்கு என்று அது என்ன குறைபாடோடு அணுகிறார்கள், குழந்தை இல்லை, குறைந்தது ஒரு மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்று தம்பதியர்களுக்காவது எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்து விட்டேன், ஐயுஐ செய்து பார்த்தேன், ஐவிஎஃப் செய்து பார்த்தேன், அதில் கூட பலன் கிடைக்கவில்லை, இதில் பலன் கிடைத்து விட்டது என்று ஒரு சிலர் சொல்லுவதையும் நான் பார்க்கிறேன். எனக்கு வியப்பாக இருக்கிறது, சித்தர்கள் எப்படி இவைகளை எல்லாம் அறிந்தார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. தெரியாததுனாலே பலர் சொல்வார்கள், ஐயா இப்படியெல்லாம் இருக்குது, இதை தெரியப்படுத்தாத விட்டுட்டீங்களே, இது விளம்பரத்துக்கு என்று இல்லை என்றாலும் மக்களுக்கு பயன்பாட்டுக்காக இதை சொல்லியிருக்க வேண்டாமா என்று பலர் சொல்லும்போது உண்மையிலே மனதை உறுத்துகிறது. அதற்காக இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறேன். அந்த மகள் என்கின்ற அந்த தயாரிப்பு இருக்கிறதே, அதற்கு இருக்கிற ஒரு அளப்பரிய ஆற்றல் இன்றைக்கு பலர் அவதி விட்டு கொண்டிருக்கிற ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன். உன்னுடைய முகத்திலே ஒரு பொலிவு இருக்கும், கிளர்ச்சி இருக்கும், தளர்ச்சியற்ற மேன்மை உனக்குள்ளே இருக்கும், ஆகையினால் அது தேஜஸ் என்று குறிப்பிடுவார்கள். இந்த தேஜஸ் என்பது முகத்தில் இருக்கிற ஒரு மிளிர்ச்சி. அந்த தேஜ சக்தி ஓஜா சக்தியினுடைய மேம்பாட்டினாலே கிடைப்பது என்றெல்லாம் யோகியர்கள் பேசுவார்கள். அந்த உடலிலே இருக்கிற அந்த ஆன்ம சக்தி உயிர் சக்தியை மேம்பற்றால் முகத்திலே ஒரு தேஜஸ் வரும். நேராக நெருங்க மலர்ச்சூடும் நீண்ட குழல் மாதே முருங்கை விதையை மொழி என்று அந்த முருங்கை விதைக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது. முருங்கை விதையை சொன்னான், முருங்கை பிசனை சொன்னான், முருங்கை கீரையை சொன்னான், முருங்கை பூவை சொன்னான். அதனால தான் அதுக்கு பேர் பிரம்ம விருட்சம் என்று சித்தர்கள் பெயரிட்டு வீட்டிலே கொண்டு வந்து பயிர் செய்ய சொன்னார்கள். எவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவம் இந்த மண்ணிலே இருந்து இன்றைக்கு நாமாலெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு நாமெல்லாம் மறந்து போய்விட்டோம் பாருங்க. தாதுவை உண்டாக்கும் தனி மேகத்தை தொலைக்கும் மாதரவர் மேனிக்கு அழகு தரும் சீதம்போம் சீருதல் தாமரை வாழ் செய்ய மடவனமே ஒருதல் தமரையை உன். அப்போ இந்த மூலிகைகளை எல்லாம் தேர்ந்து தேர்ந்து உருவாக்குவதுதான் இந்த மகள் என்கின்ற அந்த பொருள். அதிலே ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் சரியாகிறது. அப்படிப்பட்ட மூலிகைகளை எல்லாம் சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அவைகளை எப்படி கையாண்டு இல்லற வாழ்க்கையை சரியாக இன்பித்து வாழ்வது, அதை சொல்லுவதற்கு இருக்கிற கீரைகளைத்தான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.